சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த வானதியை தான் நீங்க உங்க மருமகளா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்குங்க உங்க புள்ள திருச்சிக்கு வந்து ஆர்த்தி பின்னாடியே சுத்தினாரு? ராத்திரியும் பகலுமா அவகிட்ட போன்ல பேசி அவ மனசுல ஆசைய வளர்த்தாரு. என்ன பாக்குறீங்க? நான் ஒண்ணு பொய் சொல்லுங்க, அவரே வராரு, கேளுங்க உங்க புள்ளக்கிட்ட. என்ன கார்த்திக், இது நீ திருச்சிக்கு வந்து ஆர்த்தி கிட்ட பேசினேன்னு என்னென்னமா சொல்றாங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் திருச்சிக்கு வந்ததெல்லாம் உண்மைதாமா? ஆனா வந்த இடத்துல ஆர்த்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நான் காமிச்சிக்கல. நான் இங்கிருந்து கிளம்புறப்பதான் எங்க அம்மா தான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கிற விஷயத்தையே அவங்க கிட்ட நான் சொன்னேன். நீ எனக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயத்த செய்ய போய் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு பாத்தியா? ஐயோ, நடந்ததெல்லாம் விடுங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி பேசுவோமே. உங்க விருப்பப்படி மாப்பிள்ள வானத்தைய கட்டிக்க போறாரா, இல்ல அவர் விருப்பப்படி அவர் ஆசைப்பட்ட ஆர்த்தியை கட்டிக்க போறாருன்னு அவர்கிட்டயே கேளுங்களேன். என் பையன் என்னைக்கும் என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்கிறவன் கிடையாது. இந்த கல்யாண விஷயத்துல என்னோட முடிவு என்னவோ அதுதான் அவனோட முடிவு. அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டா எப்படி? அவரோட விருப்பத்தையும் நீங்க கேட்கணும் இல்ல? என்ன மாப்பிள்ள, நீங்க ஏன் இன்னும் அமைதியாவே இருக்கீங்க? உங்க அம்மா தான் உங்க முடிவை சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க மாப்பிள. வானதியை கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஆசைப்பட்ட ஆர்த்தியை தான் கட்டிப்பேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, என் அம்மாவோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு சொல்லு. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் கார்த்திக்? உனக்கு வானத்திய கட்டிக்கிறதுக்கு விருப்பமா இல்லையா? உன் கல்யாண விஷயத்துல அம்மா எடுத்திருக்கிற முடிவு சரியா இல்லையா? சொல்லு கார்த்திக், சொல்லுடா. எனக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதமா? மாப்பிள்ள, ஆமாங்க. ஆர்த்தியை தான் எங்க அம்மா எனக்காக பாத்திருக்காங்கன்னு நினைச்சு உங்க பொண்ணு கூட நான் பேசின பழகின. எனக்கு ஆர்த்தியை தான் பிடிச்சிருக்கு. எங்க அம்மா பார்த்த வானதி எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அப்ப ஆர்த்தி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அம்மா விருப்பப்பட்ட வானதி. என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுதுங்க, நல்லா புரிஞ்சுது. பத்தியும் நல்லா புரிஞ்சது. ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசி மொத்த குடும்பமும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. நல்ல அம்மா, நல்ல புள்ள, நல்ல குடும்பம். நீங்க வயசுல பெரியவங்க, எங்க அம்மாக்கு முன்னாடி இப்படி யாரும் கை நீட்டி பேசினதே இல்ல. அப்படி யாராச்சும் பேசினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. தயவு செஞ்சு முதல்ல வெளியே போங்க. என்னங்க பதில்? யார் என்னை எப்படி வற்புறுத்தினாலும்
எங்க அம்மா எடுத்த முடிவை நம்ம மீற தயாரா இல்ல. இப்ப சொல்றேன், அவங்க விருப்பப்படி நான் வானதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க கிளம்பு. சொல்றேன்ல போங்க. என்னாச்சு கார்த்திக்? நடந்ததுக்கெல்லாம் ரொம்ப சாரி அம்மா. என்னப்பா, அவங்க வந்து அப்படி கத்திட்டு போனதுக்கு நீயே சாரி கேக்குற? நீ முதல்ல எந்திரி. எந்திரி, ஏதோ நம்ம கிட்ட நேரம். நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு வகையில பார்க்க போனா எல்லாத்துக்கும் நாம அவங்க மேல தப்பு சொல்ல முடியாதுல்ல. பொண்ணு பார்க்க வரோங்கிறத குடும்பத்துக்கே தெரியற மாதிரி தகவல் சொன்ன நாம எந்த பொண்ணை நிச்சயம் பண்ண போறோங்கிறதையும் எல்லார் முன்னாடியும் வச்சு வெளிப்படையா பேசியிருக்கணுமோ என்னமோ. ஆனா நான் அதை சொல்லாம இருந்ததுக்கு காரணமே ஆர்த்தியோட மனசு கஷ்டப்படுமேந்தான்பா. அங்க வச்சு பேசினா அது சரி வராதுன்னுதான் சம்பந்திய தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னேன். அவரு சம்பந்தி அம்மாவுக்கு எடுத்து சொல்லி இத புரிய வைப்பாருன்னு நினைச்சா கடைசியில இவ்ளோ குழப்பத்துக்கும் அவரே காரணமாயிட்டாரு. நீங்கதான் எல்லாத்தையும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டீங்களேமா? அவர் அதை மறைச்சதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்திலையும் நீங்க சரியாதமா இருந்திருக்கீங்க. தப்பெல்லாம் அவங்க பக்கம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க கோச்சிட்டு போறதுதான் என்னால ஏத்துக்க முடியலம்மா. அவங்க கோவம் கூட ஒரு வகையில நியாயமானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கோவத்திலையும் கூட என்ன பேசுறோங்கிறத அவங்க தெரிஞ்சு பேசியிருக்கணும். உங்க லிமிட்ட மாரி அவங்க பேசுனதுனாலதான் நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா பேச வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எதுவும் இதை நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்கம்மா. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கும். இவங்க வந்து இப்படி பேசிட்டு போனதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? யார் என்ன பேசினாலும் என் புள்ளன்னே என்னை விட்டு கொடுக்காம பேசின பாத்தியா?
வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அம்மாக்கு அது அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. எனக்கு தெரியாம நீ திருச்சிக்கு வந்த ஆர்த்திய சந்திச்சதெல்லாம் எனக்கு வருத்தம் தான் நினைச்சுக்கோயே. இல்லம்மா அது வந்து எனக்கு புரியுது கார்த்திக். உன் நிலைமையில இருந்து பார்த்தா கட்டிக்க போற பொண்ண நேர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சதெல்லாம் நியாயமான ஆசைதான். ஆனா பொண்ணு யாருங்கிறதையே நீ சரியா புரிஞ்சுக்காம போனதுனால தானே ஆர்த்திய நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா தேவையில்லாத ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ இப்ப வாச்சோ உண்மை என்னங்கிறது தெல்ல தெளிவா எல்லாருக்கும் புரிய வந்துச்சு. நாளைக்கே வானத்தி அப்பாவை கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் சுமூகமா முடிக்க பாக்குறேன். ஏன் மேல நம்பிக்கை வச்சு நீ ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அம்மா இதை நடத்தி வைப்ப, நீ தைரியமா இரு. ஜாதகத்தையும் போட்டோவையும் என் கையில குடுத்துட்டீங்களே, கிட்டத்தட்ட இப்பவே பாதிக்கலையா முடிஞ்சது மாதிரிதான். பொண்ணு மாப்பிள ஜாதகம் அந்த மணி கையில வந்துட்டாலே அவங்க கழுத்துல மணமாலை விழுந்துட்டது மாதிரிதான் ஊருக்குள்ள பேசிக்கிருவாங்க. 25 வருஷம் தரகர் தொழில்ல நான் நடத்தி வைக்காத கல்யாணமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமாவே ஒரு நல்ல வரனோட உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன், போதுமா? நல்லது. இந்த பீச வச்சு இந்த மாசம் ஓட்டிட வேண்டியதான். அண்ணே ஒரு டீயை போடு. சுந்தரம் ஏன் இவ்வளவு பதட்டமா நடந்து வந்துட்டு இருக்காரு? எங்க சுந்தரம்? மணி என்னங்க மண்டபத்துல அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மணி. மறுபடியுமா? நிச்சயம் முடிஞ்சு நீங்க எல்லாம் மண்டபத்தில இருந்து கிளம்பி போனீங்கல்ல? ஆமா. அப்பதுல இருந்து அமுதாவ காணையா? என்னங்க சொல்றீங்க? ஆமா மணி, ஆர்த்திய பதிலா வானத்திய நாம நிச்சயம் பண்ணதுக்கு அவ எந்த அளவுக்கு கோவப்பட்டான்னு உனக்கே தெரியும்ல. மண்டபத்துல வச்சு எங்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டு போனவ இப்ப எங்க போனானே தெரியல மணி. இத்தனைக்கும் அவ எங்களுக்கு முன்னாடியே மண்டபத்தில இருந்து கிளம்பிட்டா. ஆனா இப்ப நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை ஆணைய காணோம் மணி. நீங்க அமுதாவுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மணி. சரி சரி, பதட்டப்படாதீங்க. அக்கம் பக்கத்துல யாருனே விசாரிச்சு பாத்தீங்களா? அதுவும் கேட்டேங்க. காலையில நிச்சயதார்த்தத்துல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவளை அங்க யாருமே பாக்கலன்னு சொல்றாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவளை நினைச்சு கவலைப்படுறதான்னு புரியாம தவிச்சிட்டு இருக்க மணி. அதான் இந்த பக்கம் எங்கேயாவது வந்துருப்பாளன்னு தேடி பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கேன். அமுதா இந்த பக்கம் வந்தது மாதிரியே தெரியல சுந்தரம். நீங்க கோயில தேடி பாத்தீங்களா? இன்னும் இல்ல மணி. எனக்கு என்னமோ உங்க சம்சாரம் அங்கதான் போயிருப்பாங்கன்னு தோணுதுங்க. ஆசைப்பட்டது மாதிரி தான் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையலங்கிற ஒரு விரக்தியில நிச்சயமா சாமிகிட்ட சொல்லி அழுகலாம் கோரிக்கலாம் இல்லையா? நீங்க வண்டியில ஏறுங்க, நம்ம அங்க போய் பாப்போம். வாங்க. சரி வா. மணி போற மாட்டி எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஐயர் நம்பர் எங்கிட்ட இருக்கு, போன் பண்ணி பாக்கிறேன். இரு நான் கோயிலுக்கு போன் பண்ணி அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். சாமி, நான் சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க. அமுதா அங்க வந்தாங்களா? இல்லையே, இப்பதான் நடைய சாத்திட்டு நான் வெளியில வர்றேன். உள்ள அமுதாமா? இல்லையே. சரிங்க சாமி, நன்றி. சுந்தரம், அமுதா கோயிலுக்கும் போகலன்னா
வேற எங்க போயிருப்பாங்க? நீங்க எதுக்கும் ஒரு தடவை வானதிக்கு போன் பண்ணி பாருங்க. ஒருவேளை நேரம் அமுதா வீட்டு போயிருக்கலாம் இல்லையா? சரி. வானதி, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாளாமா? தெரியலப்பா, நானும் இங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிச்சிட்டேன்பா. கிடைச்ச நான் தகவல் சொல்றேன்பா. சரிம்மா. என்னாச்சு? அமுதா இன்னும் வீட்டுக்கு போலையாமணி. தெரிஞ்சவர்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாச்சு, வழக்கமா அவ போற இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தாச்சு. இதுக்கு மேல நாம என்ன பண்றது? சுந்தரம், உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு போறவங்க வழக்கமா போற இடத்துக்கு தான் போகணுங்கிறது ஒண்ணு கட்டாயம் இல்லையே. நீங்க வண்டியில இருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, அமுதா கிடைச்சிடும். வண்டியில இருங்க. ஒரு சோடா கொடுங்க. உங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அம்மா விருப்பப்பட்ட வானதியை தான். என்னங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா. இந்தாங்கம்மா மீதி காசு, நீயே வச்சுக்கோ. சரிங்கம்மா. நான் எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுனீங்கல்ல, இனிமேதான் இந்த அமுதாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நிறுத்துங்க, ஒரே இருப்பா. உட்காருங்கம்மா. சுந்தரம், ரெண்டு பேர் சேர்ந்தே போய் தேர்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இங்க இந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரி மணி. தகவல் கிடைச்சதா? நானும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா யாருமே அமுதாவை பத்தி எந்த தகவலும் தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது மணி? இதுக்கு மேல நாம அவளை எங்க போய் தேடுறது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இருந்தாலும் ஆண்டவ மேல பார்த்த போட்டு இன்னும் கொஞ்சம் தேடும். சரி சுந்தரமுத்தி அண்ணே, எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். நானும் அந்த வழியே தான் போறேன். வண்டியில ஏறுங்க, வீட்டுல இறங்கிட்டு போறேன். இல்லப்பா, வண்டியில தான் வந்தேன். அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே. இப்பதான் நான் அமுதா அக்காவை பார்த்து பேசிட்டு வர்றேன். அதுக்குள்ள நீங்க சொல்லி வச்ச மாதிரி எதுல வந்து நிக்கிறீங்க? அமுதாவை பாத்தியா? எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஏன் ஆட்டோல ஏறினாங்கண்ணே. உங்க சம்பந்தி அம்மா தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன்னு சொன்னாங்கண்ணே. ஐயோ, அவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டு திரும்ப வர்ற வரைக்கும் காத்திருந்துட்டு இப்பதான் கிளம்பி வர. சம்பந்தி வீட்டுக்கு போனாளா? சரி, அங்கிருந்து அமுதாவை எங்க கொண்டு இறக்கி விட்டு வந்தீங்க? திரும்ப எங்க அவங்க என் ஆட்டோல ஏறினாங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வெளியில வர்றப்ப ரொம்ப கோபத்தோட வந்தாங்க.
என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டு அவங்க வெறும் நடந்து போயிட்டாங்க. அங்கிருந்து அவ எங்க போனான்னு தெரியுமா? நான் கேட்டனே, அத பத்தி அவங்க ஒன்னும் சொல்லல. நீங்க பதட்டப்படுறத பார்த்தா எதுவும் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ண, நான் வரேன். எங்க சுந்தரம், இந்த ஆட்டோக்காரன் சொல்லிட்டு போறத பார்த்தா உங்க சம்சாரம், சம்பந்தி வீட்டுக்கு போய் ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும் போல் இருக்க. நீ வேற பயமுறுத்தாதையா? ஏற்கனவே இந்த கல்யாணத்துல என்னால ஏகப்பட்ட குழப்பம், இப்ப இவ வேற அங்க போய் என்னென்ன பேசினானே எனக்கு தெரியல. சுந்தரம், ராஜேஸ்வரி அம்மா தான் கூப்பிடுறாங்க. என்னன்னு கேடியா? அம்மா, மணி எங்க இருக்கீங்க? ஒரு ஒரு வேலையா மார்க்கெட் வரைக்கும் வந்தம்மா. கொஞ்சம் சம்மந்தியை கூப்பிட்டுட்டு வீடு வரைக்கும் வாங்க. அப்படியாம்மா? சரிம்மா, கட்டாயம் சொல்லிடுறேன். வந்துடுறேம்மா. என்னையா சொன்னாங்க? உங்களையும் என்னையும் அவசரமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு? தெரியலையே. அமுதா வந்துட்டு போன உடனே நமக்கு போன் பண்ணி வர சொல்றாங்கன்னா அப்ப அங்க ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா போல இருக்கே. இல்லனா ஏன் நம்மள சம்பந்தமா அங்க வர சொல்றாங்க? கற்பனையா நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு அங்க போனா தானே தெரியும். போலாம், வாங்க அங்க போய் பேசி சொல்லிடு.